ஹாய், ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப்ஜி கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி கிபிள் எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம், அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கிராஃப் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கரில் தான் பண்ணுறேன். என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வந்து கிராஃப் பண்ணிடலாம் கைஸ். டைனோசரோட எக் ஒன்று, ஃபைபர் அஞ்சு, ஜெயிண்ட் பி ஹனி ஒன்று, அதுக்கப்புறம் லெசரஸ் சவுடர் ஒன்று, மெஜோபெரி 10, வாட்டர் ஒன்று. நான் வந்து எக்ஸ்ட்ராடினரி மீவிங் எக்கை வந்து யூஸ் பண்ணுறேங்க கைஸ். அப்படியே வந்து உள்ளே போட்டுக்கிறேன். போட்டவுடனே காட்டுது பார்த்தீங்களா? ஓகே, அப்படியே வந்து கிராஃப்ட் ஒன்று கொடுத்துடலாம். லெசரஸ் சவுடர் இல்லையா, அது ஒன்று பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு அப்படியே வந்து அது கிராஃப்ட் ஆகிட்டும். அதுக்கப்புறம் கிபில் வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க கைஸ், எக்ஸ்ட்ராடினரி கிபில் வந்து பண்ணியாச்சு. மீவிங் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான எக்குமே வந்து லே பண்ணுங்க கைஸ். மீவிங் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா விதமான கிபிலுமே வந்து ஈஸியாகவே பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கிபில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் ரேட்டில் இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கு, சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ரெகுலரு, சுப்பீரியரு, எக்ஸப்ஷனலு, எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி கிபிளை கொடுத்து நீங்கள் எல்லா டைனோஸையுமே உங்களால் டேம் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துரு நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பக்லை, பாய் கைஸ்.